கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்து பாடுவோம். So
சொல்கின்றோம். தொடர்ந்து நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். முழு மனதுடன், முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு நன்றி சொல்லுகிறோம். ஏனென்றால் கர்த்தர் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து தொடர்ந்து அவரை துதியுங்கள், அவரை ஸ்தோத்தரியுங்கள். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் உயிரோடு வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். காத்து வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாதைகளில், நீதியின் பாதைகளில் எங்களை நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். எல்லா நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இந்த வேளையிலும் நீர் எங்க கூட இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் எங்க மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ஆண்டவரே, நாங்கள் கடின நாட்களில் வாழ்ந்து வந்தாலும் நீர் எங்களோடு இருப்பதனால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. என்னுடைய கவலையும் பயமும் நீங்க செய்வீராக. என்னுடைய பாரங்களை இறக்கி வைக்க உதவி செய்வீராக. உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து என்னுடைய தேவைக்கான அத்தனை பதிலையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உம்முடைய ஜனங்களுக்கு நீரே ஊழியம் செய்யும்படி நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். இந்த முழு ஆராதனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நோக்கத்தை திட்டத்தை நீர் நடப்பிப்பீராக. உம்முடைய ஜனங்கள் இந்த ஆராதனையின் மூலமாய் பயனடையட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும். ஆண்டவரே, உமக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உங்கள் அனைவரும் இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம நம்பிக்கையின் பாடல்கள், விசுவாச பாடல்களை பாடுவோம். இப்படிப்பட்ட பாடல்களை பாடுறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பயத்தில் இருந்தீங்கன்னா கூட, ஒருவேளை சிலர் இன்றைக்கு இதையும் அதையும் கண்டு பயந்து இருக்கலாம். நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. பயம் வரும் தானா, ஆனால் நாம் தான் இப்படிப்பட்ட பாடல்களை பாடி அந்த பயத்தை விரட்டணும். அந்த அடுத்த பாடல் சொல்லுகிறது, என்ன நடந்தாலும் கர்த்தர் என்னை காப்பார். தானியில சிங்க கெபியில காத்த தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்மை பாதுகாக்க வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த பாடலை நம்பிக்கையுடன் பாடுங்கள். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவரே என்னை காத்திடுவார், அவரே என்னை காப்பவர். நம்பிக்கையுடன் பாடுவோம். அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் back.
காத்திடுவார், என்ன நடந்தாலும் அவர் என்னோட இருப்பார், அவர் பார்த்து கொள்வார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை வாய் திறந்து பேசுங்கள், பயத்தின் மத்தியிலும் பேசுங்கள். அவர் என்னோட இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். தினந்தோறும் என்ன அவர் வழி நடத்துவார், அன்புடன் வழி நடத்துவார், பராமரிப்பார், போஷிப்பார், தேவைகளை சந்திப்பார். இந்த அடுத்த பாடல் சொல்லுகிறது, வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்குவார். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கின தேவன் இன்றைக்கும் அதே போல அற்புதங்களை செய்து வருகிறார். அப்படிப்பட்ட அற்புதங்களை நாமும் இன்றைக்கு அனுபவிக்கலாம். இந்த பாடல தான் சொல்லுது, இன்றைக்கு அதிசயங்களை நான் காணுவேன், எனக்கும் அப்படி செய்வார். இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார், எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாய் போல் அனைத்து தீன அன்பு பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார், வழி உண்டாக்குவார். வழி இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார், எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாய் போல் அனைத்து தினம் அன்பு பலன்
செய்து வருகிறீர். இப்பொழுதே ஜனங்கள் சுகத்தை பெறுகிறார்கள், இப்பொழுதே விடுதலை பெறுகிறார்கள் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே நீர் காரியங்களை செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். ஓ, ஏற்கனவே தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி பாருங்க, அப்போ அந்த விசுவாசம் எழும்பும். ஏற்கனவே எத்தனை அதிசயங்கள், அற்புதங்களை செய்திருக்கிறார் நமக்காக. ஏற்கனவே எத்தனை வழியை உண்டாக்கி இருக்கிறார், வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கி காண்பித்து நிரூபித்திருக்கிறார். கடந்த காலத்தில் தேவன் நமக்கு செய்த காரியங்களை எண்ணி பார்த்து முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு அவரை ஸ்தோத்தரிப்போம். உள்ளம் ஏங்குதே
ஸ்தோத்திரியுங்கள். பரிசுத்தர், அவர் தூயர் மட்டும் இல்ல, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்முடைய துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவரை போல் யாரும் இல்லை. வானத்தையும் பூமியும் உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன், நம்மளை தாங்குகிற தேவன், நம்மளை ரட்சித்த தேவன், நம்மளை பராமரிக்கிற தேவன், நம்மளை போஷிக்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் நம் மத்தியில் இருக்கிற தேவன், இன்றைக்கும் அதிசயங்களை அற்புதங்களை செய்து வருகிற தேவன். ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நல்லதை மாத்திரம் செய்கிறவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வல்லவர், உமால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஞானம் உள்ளவர், எங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறீர், பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட நீர் உம்முடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து நீரே ஊழியம் செய்வீராக, எங்களை நடத்துவீராக, எங்களோட பேசுவீராக, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக.
எங்களை ஊக்கப்படுத்துவீராக, எங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை ஊட்டுவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல விதமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம், எல்லா விதமான கவலையும் பயமும் நீங்க செய்வீராக ஆண்டவரே. இப்படி ஆவியானவர் தான் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொரு உள்ளத்திலையும் நீரே கிரியை செய்யும் ஆண்டவரே. இந்த மீதி வேலை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். உடைய வசனத்தை கொண்டு நீர் வல்லமையாக எங்களோடு பேசுவீராக, உம்முடைய பாதைகளில் எங்களை நடத்துவீராக. உமக்கே எல்லா துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன்.